முன்னாள் தேமுக தலைவர், முன்னாள் நடிகர் சங்க தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இறப்பு வந்து ரொம்ப பேரிழப்பு. மக்கள் மத்தியிலும் சரி, திரையுலகத்துக்கும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, ரொம்ப பேரிழப்புன்னு சொல்லலாம். அவரை மாதிரி ஆனஸ்டான மனிதரும் சரி, அவரை மாதிரி ஒழுக்கமானவராகவும் இருந்தாலும் சரி, அவருடைய பேச்சுக்கே பல பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யார் என்னன்னு பார்க்க மாட்டாரு, கரெக்டாக ரைட்டாக பேசிட்டு போயிட்டே இருப்பார். ப்ரெஸ்லேயும் சரி, அவருடைய கட்சி தொண்டர்கள் ஒரு மீட்டிங் போட்டாலும் சரி, கரெக்டாக பேசுவாங்க, கரெக்டாக எதிர்த்து யார் இருந்தாலுமே பேசிடுவாங்க. ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருந்தாரு, என்னையா காசு காசு எடுத்துக்கோங்கய்யா, நீங்கள் தானே எடுத்துக்கிறீங்க, எடுத்துக்கோங்கய்யா, எனக்கு மக்கள் மத்தியில் மக்கள் மனசில் எனக்கு இடம் இருந்தால் போதும்யா. மக்களே அவருக்கு வந்து கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு தான் பேர் சொல்லியிருந்தாங்க. மக்கள் மத்தியில் கேட்டிங்கன்னா அவர் ஒரு கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் வீட்டு கதவு எந்த நேரமும் திறந்துருக்கும், யார் வேணாலும் போய் உதவி கேட்கலாம், யாருக்குமே தயங்க மாட்டார். பசினா அவர் வீட்டில் விட்டு வெளியே வர்றவங்க பசின்னு சொல்லிட்டு வரவே மாட்டாங்க, பசியோடு போனவங்க கூட பசின்னு சொல்லிட்டு வெளியே வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேட்ட வரைக்கும் நான் பார்த்த வரைக்குமே அவருடைய எல்லாம் பாசிட்டிவான மெசேஜ் வந்து இல்லை, அவரை மாதிரி ஹெல்ப் பண்ணவங்க யாருமே கிடையாது, அவர் இல்லைன்னு யாருக்குமே சொன்னது இல்லை. அவர் இந்த திரையுலகத்துக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சரியாக கிடைக்கணும், எல்லா ஊழியர்களுக்குமே சரிக்கு சமமாக சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் முதல் அன்னதானம் அப்படின்னு ப்ராப்பராக அவர் வந்து சரிக்கு சமமான சமப்பந்தி சாப்பாடுன்றத வந்து முதல் முதல்ல அறிவித்தது விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு எந்த விஷயமும் போதும் நம்ம சொல்லவே மாட்டோம் என்றைக்குமே, ஆனால் அன்னதானம் மட்டும் அன்னம் போட்டால் மட்டும்தான் அதை போதும்னு சொல்லும். அந்த வயிறும் வாயும் அந்த வயிற்றை நிரப்பினது அது அவர் தான். அவருடைய இவ்வளோ தூரம் மக்கள் மத்தியில் இவ்வளோ தூரம் அவ்வளோ செல்வாக்காக இருக்காருன்னா, அவர் இருந்தும் சரி, அவர் உடல்நிலை இருக்கும் போதிலும் சரி, அவர் இந்த மண்ணில் விட்டு போகிறப்பவும் சரி, எல்லா மனதிலையும் இருக்கமா அந்த ஒரு விஷயம்தான். அவர் உதவின்னு கேட்டு யாருக்குமே இல்லைன்னு சொன்னது இல்லை. அவர் வந்து ஆத்மாத்மா செஞ்சவர், அதே மாதிரி நிறைய ப்ரொடியூசரு, நிறைய பேரை வாழ வச்சிருக்கவர் அப்படின்னு சொல்லலாங்க. எதனா ஒரு நம்ம லைஃப்பில் ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னு தோணும், அதில் எனக்கு விஜயகாந்த் சாரை பார்க்கணும்னு நான் ரொம்ப நினச்சிருக்கேன், நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா அவருடைய அனுபவம் சரி, அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம கொஞ்சம், அவரோட அறிவு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அவருடைய அவர்கிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசணும் அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். சரி, பிற அப்போ தான் நம்ம பார்க்க முடியல, சரி இப்போ தான் நம்ம பார்த்துடலாம், இறப்பப்போ நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இல்லை, இப்போ எங்கள் மாமனார் மாலை போட்டிருக்காரு, ஸோ அதுவும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் தான், எனக்கு அதை பார்க்க முடியாதுன்றது ரொம்ப எனக்கு ஒரு பெரிய பெரிய வருத்தம் தான். ஸோ மேம் இந்த வீடியோ பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல, பேம்ரதா மேம் இந்த வீடியோ பார்ப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்கள தான் மீட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். சாரை வந்து வாங்க இடத்த நான் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். மக்கள் செல்வாக்கு பெற்ற மனிதர், யார் மனதையும் புண்படுத்தாத ஒரு மனிதர் அவர். திரையுலகத்திலையும் சரி, கட்சியிலையும் அரசியலையும் சரி, யாருமே வந்து அவருக்கு எதிரி கிடையாதுங்க. எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, உடம்பு நிலை சரியில்லாதப்பையும் வந்து பார்த்தாங்க. இப்பவும் எல்லாம் பார்க்குறாங்கன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை அந்த மாதிரி, வாழ்ந்த வாழ்க்கையும் அவர் வரலாறும் அந்த மாதிரி. அவர் இறப்பு ரெண்டு நாளைக்கு முன்ன கூட ஒருத்தர் போண்டாமணி காமெடி நடிகர், அவருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் அவர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. அவருடைய மனசு பாருங்கள், டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி ஒரு எதிர்கட்சி தலைவர்னு பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தான் சொல்லணும். அவருடைய பேர் கேப்டன் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு தனி உற்சாகம். அவருடைய வேஷம் போட்டு நிறைய பேர் ஸ்டேஜ் ஏறியிருக்காங்க, அவர் மூலிமா நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் என்றைக்குமே வாழ்ந்துருந்தா இருப்பார், அவருக்கு அழிவே கிடையாது. அவர் பண்ண புண்ணியமும் சரி, அவர் பண்ண தியானம் தர்மம் எல்லாமே சரி, மக்களுக்காக எப்படி அவர் ஹெல்ப்னு கேட்டு அவர் வீட்டு வாசலை திறந்துருந்தாரோ அதே மாதிரி தான் மார்கழி மாதம் இறந்தால் சொர்க்கம் எப்போவுமே திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, எங்கள் அம்மாலாம் எப்போவுமே சொல்லுவாங்க, மார்கழி மாதம் இறந்தால் சொர்க்கம் திறந்துருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த தெய்வம் எல்லாமே உங்களுக்காக திறந்து வச்சுருக்கு சார், காசு பணம்லாம் எனக்கு தேவையில்லை, மக்கள் மனசில் எனக்கு இடம் இருந்தால் போதும், எனக்கு ஆறடி ஒரு இடம் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்ன மனிதன் இதை யாருமே, இந்தளவுக்கு வாழ்கிற மனிதன் யாரும் இது மாதிரி ஈஸியாக பேசிட மாட்டாங்க. இது அவர் சேர்த்த கூட்டம் இல்லைங்க, அவர் பண்ண புண்ணியமும் அவர் பண்ண அன்னதானம் தானாக சேர்ந்த கூட்டம். அரசியல் ரீதியாகவும் சரி, ஒரு ஆக்டராகவும் சரி, நடிகர் சங்க தலைவராகவும் சரி, அவர் வந்து ஃபேஸ் பண்ணாத ப்ராப்ளமே இருந்திருக்காது, அதையும் மீறி அவர் ஃபேஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருந்தார். அவர் வந்து அவர் சொல்லியிருந்தாராம் இந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட, நம்ம வந்து கட்சின்னு ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம
உனக்காக நான் கஷ்டப்பட்டு கட்டின அந்த இதெல்லாமே நம்ம இழக்க வேண்டியது இருக்கும், திருமண மண்டபம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாராம். ஸோ அதே மாதிரி அது இடித்தப்ப அவர் கலங்கின கலக்கம் அது அவர் பேட்டியிலலாம் நான் பார்த்துருக்கேன். அவர் கூட நான் பழகினதில்ல, நான் பார்த்ததில்ல, நான் கேட்டதும் பார்த்ததுமாக தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அவர் சொல்லி கலங்கியிருந்தார் ஒரு பேட்டியில், நான் அதை பார்த்துருக்கேன், அப்படியே மெய் சிலுத்து போயிருந்தது. அவர் ஒய்ஃபை பற்றி நிறைய சொல்லியிருந்தார் அதில். இது மாதிரி நான் கட்சின்னு ஆரம்பித்து நான் ஜெயிச்சு வந்தேன்னா கண்டிப்பாக ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஸ்கூலு, திருமண மண்டபம் ஸ்கூலு, அதுக்கப்புறம் வந்து மருத்துவம், இது கண்டிப்பாக நான் அதை ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில் நான் பார்த்துருக்கேன். மக்களால் பேசப்பட்டவருங்க, மக்களுக்கு மக்கள் கேட்குறாங்க, இனிமே எங்களுக்கு யார் இருக்கா, இனிமே எங்களுக்கு யார் செய்வா, பசினா நாங்கள் உங்ககிட்ட தானே வருவோம். ஆக்டர்லேருந்து சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து சரி, மக்கள்லேருந்து சரி, அவங்க கேட்குற கேள்வி இப்போ அதை தான் கேட்குறாங்க. இனிமே எங்களுக்கு யார் இருக்கு, அவங்கள விட்டு எங்களுக்கு யாருமே கிடையாது, பசினா நாங்கள் உங்ககிட்ட தானே வருவோம், கஷ்டம்னா நாங்கள் உங்ககிட்ட தானே வருவோம், இனிமே எங்களுக்கு யார் இருக்கா ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. அது ரொம்ப கண் கலங்க வச்சு. கேப்டனை பற்றி பேசணும்னா ஸ்கிரிப்டே தேவையில்லைங்க, தானாக வந்துடும், எழுதிலாம் வச்சு பேச தேவையில்லை. அவர் கேட்குற முதல் வார்த்தை, எல்லாரும் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்றீங்களா, நீங்கள் வரப்போவும் சரி, அந்த வேஷ்டிக்கை இழுத்து கட்டுறப்பவும் சரி, சிங்கம் மாதிரி இருப்பீங்க சார். நாங்கள் அதை பார்த்து இருந்திருக்கேன், உங்கள் படத்தெல்லாம் பார்த்து. நீங்கள் எப்போவுமே எங்கள் மனசில் சிங்கம் மாதிரி தான் இருப்பீங்க, நீங்கள் எப்போவுமே எங்கள் மனசில் வாழ்ந்து கொண்டே தான் இருப்பீங்க. இறைவனை நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிஆர் ப்ரொடக்ஷன்.